ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனல் போகுது நம்பன் வழக்கம். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதா நீட் கவுன்சிலிங் சுத்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், சரியா? அதனால் கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கோம். அதாவது ரவுண்ட் டூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ண போகுது. ஏன்னா ரவுண்ட் ஒன்ல பிடிஎஸ் கிடைச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரவுண்ட் டூல வந்து பாத்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி நிறைய பேருக்கு கிடைச்சிருக்கு, நிறைய பேர் அங்க மூவ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, சரியா? இதெல்லாம் இந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இப்ப ரவுண்ட் டூல நம்ம என்ன சொல்றோம், சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம பண்ணணும், சரியா? அதே மாதிரி நேர்த்திக்கு வந்து நல்ல அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரியோட காலேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுல என்ஆர்ஐ போக நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 சீட் போயிடுச்சு அப்படின்னா சாலிடா நமக்கு வந்து எப்படி பார்த்தாலும் அதுல வந்து 75-80 சீட்ஸ் வந்து நமக்கு சாலிடா நம்ம கையில இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இதெல்லாம் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங்ல போட்டுட்டீங்களா இல்லையா அப்படிங்கறத ஒன்ஸ் நீங்க வெரிஃபை பண்ணி பாத்துங்க. ஏன்னா நமக்கு இருக்கிறது இன்னமும் 2 நாட்கள் தான், சரியா? அதாவது 23rd நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்துல நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா செலக்டடா காலேஜஸ் வந்து போடுறீங்க, சரியா? அப்ப செலக்டடா காலேஜஸ் வந்து யாரு போறலாம் அப்படின்னா அதாவது அப்கிரேட் பண்றீங்க பாத்தீங்களா, ரீஅலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் போறீங்க பாத்தீங்களா, அவங்க வந்து செலக்டடா காலேஜ் போடலாம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா நீங்க ஒரு விஷயம் தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும், நாட் அலாட்டட் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி ஆயிடும், சரியா? அப்ப நாட் அலாட்டட் வராம நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன காலேஜ் மொத்தம் 87 சாய்ஸஸ் வரும் நினைக்கிறேன், சரியா? 87 சாய்ஸஸுமே இப்போ சேர்ந்துச்சுன்னா 88 சாய்ஸஸ் உங்களுக்கு வந்துடும், சரியா? 88 சாய்ஸஸுமே தயவு செய்து எல்லா பேருமே கொடுங்க, பிடிஎஸையும் சேர்த்து நான் சொல்றேன், சரியா? எனக்கு பிடிஎஸ்லாம் வேணாம்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா அதை பின்னாடி லாஸ்ட்ல கூட கொடுங்க, கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுங்க பின்னாடி லாஸ்ட்ல கூட கொடுங்க, சரியா? அதனால அதாவது செலக்டடா யாரு காலேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரீஅலாட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க செலக்டடா காலேஜ் கொடுக்கலாம். இல்ல சார், எனக்கு ரொம்ப லோ கட் ஆஃப்ல இருக்கு, நான் வந்து எப்படியாவது எம்பிபிஎஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், அப்ப என்ஆர்ஐ லேப்ஸ்ல போடலாம். என்ஆர்ஐ லேப்ஸ்ல இந்த ரவுண்ட் மட்டும் தான் நீங்க ஃப்ரீயா காலேஜ் வந்து எடுக்க முடியும். எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டீம்டு யூனிவர்சிட்டி 135 எடுத்தவங்களுக்கு எல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டி கிடைச்சிச்சோ, ஆனா செகண்ட் ரவுண்ட்ல 350 எடுத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிடைக்காம போச்சு, செலக்டடா காலேஜ் போட்டவங்க, அந்த மாதிரிலாம் அடுத்த ரவுண்டு நமக்கும் ஆயிடும், என்ஆர்ஐ லேப்ஸ்லயும் சீட் எடுக்க முடியாம போயிடும். அப்ப அதுலயும் ரொம்ப காம்படிஷன் வந்து டஃப் ஆயிரும். அதனால இந்த 48 ரொம்ப ரொம்ப முக்கியமான மணித்துளிகள். அதனால தயவு செய்து என்ஆர்ஐ லேப்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம், நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியா தான் இருக்கிறோம், சரியா? அதனால சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப அவசியமானது. சாய்ஸ் லாக் பண்ணும்போது நல்லா யோசிச்சு பார்த்து சாய்ஸ் லாக் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா சாய்ஸஸுமே நீங்க போட்டுருங்க மேக்ஸிமம். இல்ல சார் எனக்கு பிடிஎஸ் வேணாம் அப்படின்னா பிடிஎஸ் விட்டுருங்க, மற்றபடி எல்லா எம்பிபிஎஸ்க்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கும் எப்படியாவது உள்ள போகணும் அப்படின்னு நினைச்சு எல்லா சாய்ஸஸும் போடுங்க. ஆனா என்ஆர்ஐ லேப்ஸ் போடும்போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு எந்த காலேஜ் போகணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து கரெக்டா நீங்க போடணும். ஏன்னா ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு ஃபீஸ் எடுத்து சொல்லுவாங்க. என்னதான் 21.5 வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் நிறைய காலேஜஸ் வந்து ஃபீஸ் வந்து வேறியா தான் ஆகும். நிறைய காலேஜ் 32-33 lakhs வரைக்கும் போறக்கூடிய காலேஜஸ் எல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்த்துதான் நம்ம சாய்ஸ் பில்லிங்ல போடணும். அப்ப இவ்வளவு விஷயங்கள் நம்ம யோசிச்சு நம்ம பண்ணணும். அதனால இந்த 48 நல்லா நீங்க யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. என்ஆர்ஐ லேப் சீட்ஸ் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க எப்ப வேணாலும் நம்ம தொடர்பு கொள்ளுங்க, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.